ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண போகிற ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2BHK கிழக்கு பார்த்த வீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்து கட்டி வீட்டுக்கு பெரிய ஸ்பேஷியஸான ஹால், கிச்சன் அண்ட் டைனிங்கோட கிட்ஸ் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து, 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சாக ரெடி பண்ணி, ஒரு நார்மலான 2BHK கொடுக்குற எல்லா இம்பார்ட்டண்ட்டும் கொடுத்து வீட்டை சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட லொக்கேஷனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த ஏரியாவில் உள்ள மற்ற வீடுங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடு நமக்கு மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கமாகவே, அதாவது நடந்து போகிற தூரத்தில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜஸ் ஆக்சஸ் பண்ணுறக்கான பஸ் ஸ்டாப், மெயின் பஸார், அது கூடவே நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஹாஸ்பிட்டல் நடந்து போகிற தூரத்தில் இருக்கிறதுனால இந்த வீட்டோட லொக்கேஷனை வந்துட்டு சூப்பர்னு சொல்லலாம். வீட்டுக்கு இபி கனெக்ஷன், நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன், அண்ட் அது கூடவே போர்வெல் இருக்கிறதுனால நமக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வீட்டோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்கு கரெக்டான ஒரு ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு நெகோசியேஷன் பண்ணியே நீங்கள் இந்த வீடை வாங்கிக்கலாம். ஸோ வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 27x53 அப்படிங்கிற டைமென்ஷனில் கட்டப்பட்ட, கிழக்கு பார்த்த இடத்துல கிழக்கு வாசல் வச்ச ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2BHK வீடு இது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பாக்ஸ் ஸ்ட்ரைப் அண்ட் டைல்ஸ் டிசைன் ஒர்க்கில் எலிவேஷன் பண்ணி பார்க்குறக்கே நல்லா ராயலாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துருக்கான ரேம்ப் கொடுத்து அதோடய இன் பிட்வீனில் ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி 25 அடியில் ரோடு இருக்குது. வீட்டுக்கு ஸ்ட்ராங்கான மெட்டலில் செஞ்ச அயரான் கேட் போட்டிருக்காங்க 2-door type. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் கார் பார்க்கிங். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x18. வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் வீட்டுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்து அது கீழேயே வந்துட்டு வீட்டுக்கான காமன் பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா பிவிசியில் செஞ்ச வெயிட்லெஸ் டோர் போட்டிருக்காங்க. 4x4 சைஸில் இந்த வீட்டுக்கான காமன் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நமக்கு இந்தியன் மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லுமே நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ்லேயே பண்ணி, அந்த இடத்துலயே நமக்கு இந்த வீட்டுக்கான 5000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பும் போர்வெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட சீலிங்கில் 4 பக்கமும் 4 ஸ்பாட்லைட் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த வீட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு 1.5 அடிக்கு செட் பேக்கரியாக விட்டுருக்காங்க. இந்த பார்க்கிங்கோட நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் வால் ஃபுல்லுமே பார்க்குறக்கே அழகான டிசைனில் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஜெராமிக் வால்டேஜ் ஸ்லே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்துட்டு டீ கூட்டில் வந்துடும். அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டு கிரனைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த டீ கூட் டோரோட பார்டரிங் பார்த்தீங்கன்னா கிரனைட் ஸ்டோனில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டோட ஹால், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x20 அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே நமக்கு யூபிவிசி மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா 2x4 சைஸில் லைட் கலரில் ஹை க்ளாசி ஃபினிஷ் 55 ஸ்லே பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் 4 ஸ்பாட்லைட் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் டைனிங் ஏரியாக்கான ஸ்பேஸ் விட்டு அதிலே நமக்கு ஹேண்ட் வாஷினுக்கான வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட கிச்சன். ஸோ 10x10 சைஸில் இந்த வீட்டுக்கான கிச்சன் கொடுத்து இந்த கிச்சனோட வென்டிலேஷனுக்காக சிங்கிள் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிச்சனோட வால் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பார்க்குறக்கே அழகான டிசைனில் வாட்டர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டேபிள் டாப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜிங்கோட எல் ஷேப்பில் கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்து அதோடய பேக் சைடில் 3 லேயர் கொண்ட வால் செல்ஃப் கிச்சன் ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கிச்சனோட ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். ஸோ 2 பெட்ரூம்ஸ்க்கான டோருமே வந்துட்டு வுட்டில் டிசைன் பண்ண டோர் தான் போட்டிருக்காங்க. பத்துக்கு 16x சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்ரூம் ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமை ஒட்டியே வீட்டுக்கான வாஷிங் மிஷினுக்கான ப்ரொமோஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க. அஞ்சுக்கு 4x சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் வால்டேஜ் ஸ்லே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற குவாலிட்டி எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம். பத்துக்கு
10x10 சைஸில் இந்த வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து இதில் வென்டிலேஷனுக்காக சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆறுக்கு 4 சைஸில் இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், ப்ளம்பிங் ஒர்க் இதெல்லாமே ஃபினிஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ வீட்டோட அவுட்டர் ஸ்டேர் கேஸோட படிக்கிட்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் கிரானைட்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சீட்டை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் ப்ரொடக்ஷனாக இருக்கும் இந்த ஏரியாவே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம், அதாவது பாப்பம்பட்டி ஃபோர் கார்னர்லேருந்து இந்த வீடை வந்துட்டு நடந்து போகிறது தூரம் தான். ஸோ அந்த ஃபோர் கார்னர்லேருந்து நமக்கு எக்கச்சக்கமான பஸ்ஸு வந்துட்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டு போகுது. ஸோ அந்த பஸ்ஸெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாப்பம்பட்டியிலே ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ நடந்து போகிற தூரம் தான். ஸோ டெரஸ் நம்ம ரீச் ஆகியாச்சு. டெரஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு மேலே ஒரு ஃப்ளோர் ஏற்றுறதுக்கான பீம் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே காணோன்னு தேடிட்டு இருக்கிற டீக்கூட் டோரை கழட்டி இங்கே வச்சு பாலிஷ் போட்டிருக்காங்க. டெரஸோட லெஃப்ட் சைட் கார்னரில் நலதனி ப்ளஸ் அப்படி ரெண்டுக்குமான தனித்தனி ஓட்டாங்க வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் டெரஸ்லேயே நமக்கு துணி காய போகிறக்கான ரெண்டு ஆங்கிள்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடை சுற்றி நிறைய வீடுங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கூட, ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஏரியாவும் கூட. இந்த ஏரியாவில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படிக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்கூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 kilometers தான். ஸோ அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. அண்ட் இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறது இந்த ஏரியாவோட ஹாஸ்பிட்டல், அந்த பிங்க் கலர் பில்டிங் தான் ஹாஸ்பிட்டல். ஸோ அவ்வளோ பக்கத்தில் இருக்குது நம்ம வீட்டிலேருந்து. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி கொண்ட இந்த அழகான பியூட்டிஃபுல் 2BHK கிழக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி இந்த வீடை பார்த்து டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சோழ அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.